ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் மணி ஹண்டன் சிஎம்ஏ சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் எக்கனாமிக். அதில் வாட் இஸ் எக்கனாமிக்னும் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமியும் பார்க்க போகிறோம். எக்கனாமிக் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சோஷியல் சயின்ஸ். நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எதுக்காக நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோம், ஏர்ன் பண்ண மணியை ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம வாண்ட்ஸ் என்ன தேவையோ அதுக்காக தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் மணியை. ஸோ இதில் என்ன அப்படின்னா, மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற நம்ம சொசைட்டி ரிசோர்ஸஸே வந்து லிமிட்டட், ஆனால் நம்ம ஹியூமன் வான்ஸ் அன்லிமிட்டடாக இருக்குது. ஸோ இந்த எக்கனாமிக் என்ன டிசைட் பண்ணிச்சு அப்படின்னா, ஹியூமன் வான்ஸ்க்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அப்போது நம்ம அதுக்கு ஏற்றாப்பில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எந்தெந்த பொருள் எவ்வளோ எவ்வளோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த எக்கனாமிக் டிசைட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக். இப்போது வான்ஸ் எப்படி க்ரியேட் ஆகுது? நம்மளோட ஆசை, நம்ம இது வாங்கணும் அப்படிங்கிற ஆசை தான் வந்து அது தேவையாக மாறுது. ஸோ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே வந்து நம்மளோட வான்ஸ் தான். ஸோ இப்போ வான்ஸ் வேணும், நமக்கு ஒன்று தேவை அப்படின்னா அதை நம்ம எஃபெக்ட் போடணும். எஃபெக்ட் போட்டோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு ஆயிரும். இப்போ சப்போஸ் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளோட வான்ஸ் அப்படின்னா, நம்மளோட எஃபெக்ட் அதை குக் பண்ணணும், குக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ஸ் அதை சாப்பிட்டோன்னே நமக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். ஸோ இதே தான், வான்ஸ் வந்து எஃபெக்டாக போட்டோம் அப்படின்னா எஃபெக்ட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் அப்படிங்கிறத இந்த எக்கனாமிக்கு. இப்போது அதை வந்து ஃப்ளோராக கிளாஸிஃபை பண்ணிக்காங்க. ப்ரொடக்ஷன், எக்ஸ்சேஞ்ச், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், கன்சியூமிஷன்ஸ். ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு குட்ஸோ ஒரு சர்வீஸையோ க்ரியேட் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு குட்ஸாக சேஞ்ச் பண்ணுறது. இப்போ சப்போஸ் ஒரு மரம் தான் ரா மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மரத்துலேருந்து நம்ம ஒரு பெஞ்சோ டெஸ்கோ செஞ்சு கொண்டு வர்றது தான் ஃபினிஷ்டு குட்ஸ், ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இப்போ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு யூட்டிலிட்டிஸ் தேவை. என்னென்ன அப்படின்னா, நிறைய ஃபேக்டர்ஸ் தேவை. இப்போது லேண்டு, லேபரு, கேபிட்டல் ஆர்கனைசேஷன்ஸ். இப்போ லேண்டு, இப்போ நம்ம ஒரு இப்போ ஒரு ஒன்று செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு லேண்டு தேவை, செய்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அதை செய்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. நம்ம அப்போ இன்வெஸ்ட் பண்ணணும், கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச், குட்ஸை ஒன் பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சன் கிட்டே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. முந்தி இருந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு குட்ஸுக்கு இன்னொரு குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இப்போது எனக்கு நீ வீட் கொடு, நான் உனக்கு ரைஸ் கொடுக்குறேன், அதுக்கு ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி குட்ஸுக்கு குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதுதான் பேட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணனால இன்கன்வீனியன்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. இதனால் கண்டுபிடிக்கப்பட்டது தான் வந்து மணிங்கிற ஒன்று. இப்போது அதனால் நம்ம எப்படி வாங்கிட்டு இருக்கோம், ஒரு குட்ஸை மணியால் வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஒரு குட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம மணி கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம மணி நம்ம கையில் இருந்தாலும் அதுக்கு ஒரு ப்ரைஸ்ன்னு இருக்கணும். இப்போ ஒரு குட்ஸுக்கு ப்ரைஸ், இந்த பொருளா இது ஒரு 100 ரூபா அப்படின்னு இருந்தால் தான் நம்ம அந்த 100 ரூபா கொடுத்து அந்த பொருள் வாங்க முடியும். ஸோ ப்ரைஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. டிஸ்ட்ரிபியூஷன், இப்போது நம்ம வந்து குட்ஸை செல் பண்ணி முடிச்சிட்டோம், மார்க்கெட்டில் போய் செல் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அமௌண்ட்டை, நான் அந்த இன்கம்மை வந்து நமக்குரிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாேருக்கும் இன்கம் ஷேர் பண்ணி கொடுப்போம்ல. இப்போது ரெண்ட்டு, நம்ம இருந்த லேண்டுக்கு நம்ம வாடகை கொடுக்கணும், லேபருக்கு வேஜஸ் கொடுக்கணும், நம்மக்கிட்ட ஆண்டர்பிரினர் இது பண்ணவங்க கேபிட்டல் போட்டவங்களுக்குலாம் வந்து நம்ம ப்ராஃபிட் பிரித்து கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் பிரித்து கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இதை 2 கிளாஸிஃபை பண்ணுறாங்க, மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படின்னு. மைக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் ஃபார்ம், அதாவது சுற்றி மொத்தியும் அந்த இண்டிவிஜுவல் ஃபார்முக்குள்ளே மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஒரு குட்ஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், அந்த ப்ரைஸ் எவ்வளோக்கு செல் பண்ணோம், எவ்வளோக்கு நம்ம ப்ராஃபிட் பார்க்கலாம், இதுக்குள்ளக்க நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பார்க்கலாம், எப்படி நம்ம ப்ரொடக்ஷனை வந்து மினிமைஸ் பண்ணலாம், அதுக்கு வர்றது எப்படி நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கும். இப்போ பெர் யூனிட்டுக்கு, இப்போ லேண்டு பெர் யூனிட் பார்ப்பாங்க, கேபிட்டல் பெர் யூனிட், இவங்க எல்லாமே வந்து அந்த சுற்றிலும் அந்த இண்டிவிஜுவல் ஃபார்முக்குள்ளே மட்டும்தான் பார்ப்பாங்க. அதுதான் மைக்ரோ. மேக்ரோ அப்படிங்கிறது என்டையர் எக்கனாமிக்கையும் பார்க்குறது தான் வந்து மேக்ரோ அப்படிங்கிறது. இது என்டையர் டோட்டல் நேஷ்னல் இன்கமையும் பார்க்கும். இப்போது அவங்க தெரிஞ்சுப்பாங்க, இப்போ கரெக்டாக போய் சேருதா இன்கம் அவங்களுக்குலாம், போதா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிப்பாங்க. அதுக்கு தான் வந்து நம்ம இப்போது எம்ப்ளாய்மெண்ட்டு, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கரெக்டாக இருக்கா, இன்கம் கரெக்டாக போய் சேருதா, நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது கம்பேர் பண்ணும் போது, முந்திக்கு இப்போ எப்படி இருக்குது, மற்ற கண்ட்ரியை விட நம்ம கண்ட்ரி இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது, ட்ரேடு கரெக்டாக நடக்குதா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லாம் அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் மேக்ரோ டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். கன்சம்ஷன், நம்ம இப்போ ஒரு கன்சம்ஷன், நம்ம இப்போது ஒரு குட்ஸ் வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம்,
அதனால் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் நம்மளோட வாண்ட்ஸை. இப்போது நம்ம பர்சனலுக்காக நம்ம கன்சியூம் பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து நம்ம பர்சனலுக்காக அப்படின்னா அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபுட்டு, கிளாத்ஸு, ஏரோப்ளைன் டிக்கெட்டு, கார் இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இது நம்மளோட பர்சனல் இண்டிவிஜுவல் பர்ச்சேஸு. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடு வாங்குகிறோம், நமக்காக வாங்குகிறோம், நம்ம வாழ்கிறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா அது கன்சியூமிஷன். ஆனால் அந்த வீடு வாங்குறது, வாங்கி வாடகைக்கு விட்டோம் அப்படின்னா அது இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி தான் கார், கார் நம்ம பர்சனல் ஓட்டுறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா அது கன்சியூமிஷன். ஆனால் நம்ம அது வந்து ஒரு டாக்ஸியாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பிஸ்னஸ். ஸோ அது இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதுதான் வந்து கன்சியூமிஷன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.